மலேசியன் அத்லட் முகமது ஜியாத் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பாராலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு மெடல் அடிச்சிருப்பாரு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவரோட கோல்டு மெடலை வந்து ஒலிம்பிக்ஸ் கமிட்டி வந்து திரும்பி வாபஸ் வாங்கியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து அவர் கோல்டு மெடல் ஜெயிச்சிருந்தா கூட அவர் வந்து என்ட்ரி வந்தது 3 மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால திரும்பி நாங்கள் வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் அப்படிங்கிற ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வேல்யூ அப்படின்னு பாருங்கள். அவர் கஷ்டப்பட்டு கோல்டு மெடல் ஜெயிச்சிருந்தாலும் அவர் லேட்டாக வந்தார் அப்படிங்கிறனால அதை வந்து நான் திரும்பி வாங்கிட்டாங்க. ஸோ டைம் அப்படிங்கிறது ரொம்பவே ப்ரிஷியஸானது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஆன் டைமில் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட லைஃப்பில் நம்ம சக்சீட் பண்ண முடியும். லேட்டாக போனோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்மளால் முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி டைமுக்கு போகணும்.